காசு கொடுத்து கவர்மெண்ட் தண்ணீரை வாங்குவதா? காளி குடங்களுடன் மறியல் செய்த நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் பொதுமக்கள். நகராட்சி நிர்வாகம் குடிநீரை காசுக்கு விற்பனை செய்வதால் பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என கூறி சங்கரன்கோவில் பகுதி சங்குபுரம் பொதுமக்கள் சுமார் 100 மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அப்பகுதி பொதுமக்களுக்கு கடந்த 20 மேலாகியும் குடிநீர் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் சங்கரன்கோவில் சங்குபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 100 அதிகமானோர் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இது பற்றி பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் 20 மேலாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீரை பணத்திற்காக வெளியில் விற்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஒரு குடம் தண்ணீரை 30 கொடுத்து வாங்கும் நிலையில் தங்களது பொருளாதாரம் இல்லை எனவும் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஓடியாரங்களா என்னமா அவங்களுக்கு மனு கொடுத்த உடனே ஓடியாரணும், யார் வாரா?